ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மாருதி சுசுக்கியை பற்றி தான். ஆல்ரெடி மாருதி சுசுக்கியோட Q4 ரிசல்ட் வந்திருந்தது. ஸோ அதை பற்றி நமக்கு தெரியும். ஸோ Q4 ரிசல்ட்டில் நிறைய சேஞ்சஸ் இருந்தது. அதோட இம்பேக்ட் தொடர்ந்து இந்த ஸ்டாக் குறைந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 18/4/2019 போன வாரம் வியாழக்கிழமையில இருந்து இறங்க ஆரம்பித்த இந்த பங்கு 7539 அப்படிங்கிற ரேஞ்சிலிருந்து இறங்க ஆரம்பித்த பங்கு தொடர்ந்து இன்று வரைக்கும் 6751 அப்படிங்கிற லோவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதோட Q4 ரிசல்ட் எப்படி வந்திருக்கு, இதை முக்கியமான சில நிறுவனங்கள் எந்த மாதிரி பார்க்குறாங்க, நாம் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணலாமா இல்லை இந்த ஸ்டாக்லேருந்து வெளியே வந்துடலாமா, இதை பற்றிலாம் பார்க்கலாம். மாருதி சுசுக்கியோட இந்த நியூஸ் கண்டிப்பாக மாருதி சுசுக்கியில் ட்ரேட் பண்ணுற ட்ரேடர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற அனைவருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாருதி சுசுக்கியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட பிக் லார்ஜஸ்ட் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்டாக்கோட Q4 ரிசல்ட் எப்படி வந்திருந்ததுன்னா ஒரு நெகட்டிவ் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அதாவது மாருதி சுசுக்கியோட நெட் சேல்ஸ் 21,165 கோடியில் இருந்து 21,459 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.39% இயர் ஆன் இயரில் மார்ச் 2018 மார்ச் 2019 கம்பேர் பண்ணும்போது 1.39% Q4 ரிசல்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 1,882 கோடியாக மார்ச் 2018 இருந்த நெட் ப்ராஃபிட்டு இப்போ மார்ச் 2019 கேல்குலேட் பண்ணும்போது 1,795 கோடியாக இருந்திருக்கு. 4.6% டவுன். அதே மாதிரி EPITTA இதோட ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3,131 கோடியாக இருந்திருக்கு. அதாவது 3,610 கோடியில் இருந்து 3,131 கோடியாக குறைஞ்சிருக்கு. 13%க்கு மேலே ஒரு டவுன்னு கொடுத்துருக்காங்க மார்ச் 2018 மார்ச் 2019 கம்பேர் பண்ணும்போது. மாருதி சுசுக்கியோட இபிஎஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு 62-59. ஸோ இதுவும் போன இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் குறைஞ்சிருக்கு. மாருதி சுசுக்கியோட ஷேர் April 24 அன்னைக்கு 7,016 க்ளோஸ் ஆயிருந்தாலும் இன்னைக்கு இன்னும் அதோட விலை குறைந்தே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மாருதி சுசுக்கியை பற்றி இன்னைக்கு நான் ஏன் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன்னா முக்கியமான சில நிறுவனங்கள் இந்த கம்பெனியை பற்றி கொடுத்துருக்கிற சில முக்கியமான நியூஸை ட்ரேடர்ஸும் இந்த ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற இன்வெஸ்டர்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ப்ளஸ் மாருதி சுசுக்கி அடுத்த கட்டமாக அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தனியாக ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ மாருதி சுசுக்கியோட Q4 ரிசல்ட் ஒரு நெகட்டிவாக வந்திருந்தாலும் அந்த ஸ்டாக்கோட விலை குறைஞ்சிருந்தாலும் முக்கியமான புரோக்கிங் ஹவுஸ் எல்லாமே இந்த ஸ்டாக் இன்னும் உயர்வதற்கு தான் சில முக்கியமான ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான நிறுவனங்கள் CLSA இந்த ஸ்டாக்கை பை தான் பண்ண சொல்லியிருக்காங்க. 8,000 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ CLSA மெயின்டைன் பை ரேட்டிங் ஆன் மாருதி போஸ்ட் மார்ச் குவார்டல் ரிசல்ட் வித் டார்கெட் ப்ரைஸ் ஆஃப் 8,000. ஸோ த டிமாண்ட் ரிமைன்ஸ் வீக் பட் த ஃப்ரான்ச்சைசி இஸ் ஸ்ட்ராங் அண்ட் த வேல்யூஷன் ஆல்சோ ஃபைண்டிங் அ சப்போர்ட். ஸோ இது கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அதே மாதிரி ஜெஃப்ரிஸ் இவங்களும் 7,600 8,000 அப்படிங்கிற லெவலுக்கு மாருதி சுசுக்கி சீக்கிரமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிற காரணம் மார்ஜின் ஆன் லைக்லி டிசப்பாயிண்ட் அகெயின் அஸ் க்ரோத் இஸ் லைக்லி டு ரிமைன் வீக் Q1 FY 2020. The near-term cyclical challenge provide good entry opportunity to long-term investors. சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி த ஷிஃப்ட் BSE ஸ்ப்ரெட் அக்ராஸ் ஃபினான்ஷியல் இயர் 20 விச் இஸ் வெல் அஹெட் ஆஃப் த டெட்லைன். ஸோ ஜெஃப்ரிஸ் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 20 எபிடா EPS எஸ்டிமேட் பை 10% அண்ட் ஃபினான்ஷியல் 21 எஸ்டிமேட்ஸ் பை 2-4%. ஸோ இந்த காரணங்களால் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி
மக்யூல் இந்த கம்பெனியும் 7400 7600 வரைக்கும் கியூ மாருதி சிசுக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மார்க் அண்ட் ஸ்டான்லி 8188 8149 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த Q4 ரிசல்ட்டையும் இவங்க அனலைஸ் பண்ணதுலேருந்தும் தற்சமயம் கொடுத்துட்ருக்கிற பெர்ஃபார்மன்ஸை வச்சும் அடுத்தடுத்து மாருதி சிசுக்கு எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத வச்சும் இந்த பங்கை இந்த முக்கிய நிறுவனங்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி மாருதி சுசுக்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2010 நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 1290 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த பங்கு தொடர்ந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட 9996 2017 ட்ரேட் ஆன அந்த பங்கு தொடர்ந்து ஒரு சரிவு நிலையை அடைஞ்சிட்டு வரதையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் 9929 அதுக்கப்புறமா லோன்னு பார்த்தா 6500 அதுக்கப்புறம் ஒரு ஏற்றம் இறக்கம் இருந்திருந்தாலும் தற்சமயம் இந்த பங்கோட விலை 6766 இருக்குது. ஆனாலும் இந்த பங்கு வந்து ஸ்ட்ராங் ஒரு நல்ல ஏற்றம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த ஸ்டாக் பற்றின உங்களுடைய சந்தேகங்கள், இந்த ஸ்டாக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஸோ இந்த நியூஸ் வந்து எந்தளவுக்கு இந்த பங்கில் இம்பாக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.